வணக்கம், நான் உங்கள் இளைய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். சார், நான் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முன்னால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் வந்து ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். ஸோ அதில் நீங்கள் ஒரு முதலீட்டாளர்களாகவோ இல்லது பங்குதாரர்களாகவோ இல்லை பணிபுரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கார்டு இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் கார்டில் போனீங்கன்னா லிங்க் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து பயன்படுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஆர்பிஐ, செபி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, செபி இதனுடைய அனுமதி பெற்று தான் இருக்கும். அதனால் எல்லாமே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். அதனால் பார்த்து கண்டிப்பாக பயன்படுத்தி சேர்ந்து முன்னேறுவோம். இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் சிபில் ஸ்கோர் அடிக்கடி செக் பண்ணுறதுனால என்னுடைய சிபில் ஸ்கோர் குறையுமா அப்படிங்கிறது தான். அது இந்த கேள்விக்கு ஸ்ட்ரைட்டாகவே பேர் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய நம்மளுடைய சிபில் ஸ்கோர் என்னவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நீங்களாக செக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு முறைக்கு நாலு முறை செக் பண்ணாலும் சிபில் ஸ்கோர் குறையாது, தெளிவாக இருக்குங்க, ஓகேவா? ஆனால் அதே இது நீங்கள் வந்து ஒரு பேங்க்லேயோ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிலையோ எதுலேயோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, லோன் வேணும்னு அப்ளை பண்ணுறீங்க, அப்போது அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியோ இல்லை பேங்க்கோ வந்து சிபில் ஸ்கோரை செக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு 10லேருந்து ஒரு 15 மார்க்காவது 15 மார்க் ஸ்கோர் குறையும். இதே மாதிரி நீங்கள் ஒரு 4 பேங்க்லேயோ இல்லை 4 ஃபைனான்ஸ் கம்பெனிலேயோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அதை செக் பண்ணுறதுக்காக அந்த சிபில் ஸ்கோரை எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்கோர் குறையும், ஓகேவா? ஸோ நீங்களாக நம்மளுடைய ஸ்கோர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர் குறையாது. நீங்கள் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல் நிறைய நான் இது பண்ணியிருக்கேன், பிளே ஆகல போய் பாருங்கள், ஓகேவா?